Hi friends, welcome to Chennai Food. Chicken வச்சு நம்ம பலவிதமா சமையல் செய்வோங்க. ஆனா அந்த chicken pepper chicken செஞ்சு கொடுத்தா வீட்ல இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. Pepper chicken ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Pepper chicken செய்யிறதுக்காக நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல pan வச்சிருக்கங்க. First நம்ம மசாலா வறுத்து அரைச்சுக்கணும். அதுக்காக first நான் சோம்பு சேர்த்துக்கறேன். இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். அடுத்ததா இதல நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் எடுத்ததனால 3 ஸ்பூன் அளவுக்கு சேக்கறேன். நீங்க டேபிள் ஸ்பூன்ல சேர்த்தீங்கனா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகு சோம்பு எல்லாமே நல்லா கொஞ்சம் வறுபடணும் ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லைங்க லேசா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் மிளகு சோம்பு எல்லாமே இப்ப ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சுங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இத நான் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கிறேன் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இத நாம அரைச்சு எடுத்துக்கலாம் வறுத்து வச்ச சோம்பு மிளகு சீரகம் இத நான் அரைச்சு எடுத்துட்டேங்க இந்த அளவுக்கு கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் Pepper chicken ready பண்றதுக்காக மசாலா வறுத்த அந்த pan-அ தான் அடுப்புல வச்சிருக்கங்க 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் அதையில சேர்த்துக்கறேன் நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு 100 கிராம்ல இருந்து 150 கிராம் வரைக்கும் சுத்தப்படுத்திட்டு பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயத்திலே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கலர் மாறற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சுங்க 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சுங்க வெங்காயமும் நல்லா நிறம் மாறிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பெப்பர் சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மிளகாய் தூள் தான் எதுமே சேர்க்க மாட்டோம் மிளகு தூள் தான் அது காரத்தை கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சிக்கனை சேர்த்து விட்டுறலாம் நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கங்க சிக்கனை நல்லா சுத்தமா clean பண்ணி wash பண்ணி எடுத்துக்கேன் நான் எல்லாமே bone இருக்காம மாதிரி தான் எடுத்துக்கேன் boneless சிக்கனும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சிக்கனை நான் இதல சேர்த்துக்கறேன் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் சிக்கனை நல்லா மசாலா கோட் ஆகுற மாதிரி mix பண்ணி விட்டுட்டேங்க இப்போ கொஞ்சமா நம்ம சிக்கனுக்கு தேவையான salt சேர்த்துக்கலாம் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு salt சேர்க்கறேன் salt சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் salt சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டேங்க சிக்கன் இப்போ நல்லா வதங்கிருக்கு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருது பாருங்க இருந்தாலும் நம்ம சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுறலாம் நான் என்னுடைய கையில ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சு விடுறேன் டேபிள் ஸ்பூன்ல சேக்கணும்னா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க 10 நிமிஷம் நாம மூடி போட்டு விட்டுறலாம் சிக்கனை மூடி போட்டு விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க சிக்கன் வேகிறதுக்காக தான் நம்ம அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு மூடி போட்டு விட்டோம் பாருங்க சூப்பரா இருக்குது நல்லா எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு நம்ம சேர்த்து விட்ட தண்ணி எல்லாமே வத்திடுச்சு சிக்கனும் நல்லாவே வெந்திருக்கு பாருங்க பாருங்க இப்படி பிச்சி விட்டா தனித்தனியா பிஞ்சி வருது இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு ரொம்பவே சாஃப்ட்டா வெந்திருக்குது ஒரு தடவை நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அரைச்ச இந்த மசாலா பொடியை இதல சேர்த்துறலாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது pepper chickenன்றதனால நம்ம pepper தான் மட்டுமே சேக்கறோம் pepper தூள் மட்டும் தான் அதிகமா சேக்கணும் ஏன்னா நமக்கு காரம் அதிகமா கொடுக்கிறது அந்த pepper தூள் மட்டும் தான் மற்றபடி மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்கல மிளகாய் தூள் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய்னு எதுவுமே நம்ம சேர்க்கல அவ்வளோதாங்க நான் mix பண்ணி விட்டுட்டேன் இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை தூவி விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் கருவேப்பிலை போட்டோம் கருவேப்பிலை சேர்க்கும் பொழுது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்து விடுறேன் அவ்வளோதாங்க பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப குயிக்காக இந்த பெப்பர் சிக்கனை ரெடி பண்ணலாங்க இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் மிளகு தூள் சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது
அவ்வளவுதாங்க pepper chicken ரெடி ஆயிருச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிறேன் அவ்வளவுதாங்க pepper chicken சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியா செய்யலாம் வீட்ல இருக்க கூடிய குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த pepper chicken-அ விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டான pepper chicken ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு வீடியோல பாத்துるீங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஆல் நோ ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்